யாழ்ப்பாணத்தில் சுழிபுரம் பத்திராளியை அம்மன் ஆலயத்தை முன்பாக காண்பிக்கிறோம். இன்றைக்கு நான் இங்கே வந்தனால இங்கே வந்து மிக பிரமாண்டமான முறையில் ஒரு பெரிய பொங்கல், அதாவது எட்டாமடை என்று சொல்லக்கூடிய பொங்கல் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா அடியார்கள் எல்லாம் பொங்கிக் கொண்டிருக்கிறோம். அதோட வந்து இன்றைக்கு வந்து அந்த வேள்வி பொங்கல் எட்டாமடை என்று இங்கே வந்து ஏலத்தில் விடக்கூடிய ஆடுகள் மற்றும் கோழிகள் எல்லாம் இங்கே ஏலத்தில் எல்லாம் விட்டு கொண்டிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இந்த அடியார்கள்லாம் பொங்கிக் கொண்டிருக்கலாம் சுற்றி வர. இப்போ கோயில்களாக ஃபுல்லாகவே இந்த பொங்கல்லாம் இந்த இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த படங்களில் நீங்கள் பாடக்கூடியதாக இருக்கின்றது. சோழ ஆட்சி காலத்திலே சோழியபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியிலே பழமையான புகழ் கொண்ட தெய்வமாக, அச்சுதன் நிறைந்த தெய்வமாக, அடியவர்கள் வேண்டும் கரங்களை அள்ளி வழங்குகின்ற ஒரு தெய்வமாக சுதீரம் ஸ்ரீ பத்ராளி அம்மாள் விளங்குகின்றார். இந்த சுதீரம் பகுதியிலே பங்குனி மாதம், தமிழ் பங்குனி மாதம் முதல் வார செவ்வாயில் அம்பிகைக்கு விளக்கு வைக்கப்பட்டு தொடர்ந்து 8 நாட்கள் அலங்கார பூசைகள் நடைபெற்று 2வது செவ்வாய் 1வது வேள்வி என்றும் அது மிகவும் சிறப்பாக நடைபெற்று 12 மணிக்கு மண்டம் பொங்கல் பரம்பரையாக செய்யப்பட்டு வருபவர்களால் மண்ட பொங்கல் நடத்தப்பட்டு அதிகாலையில் மண்டம் மாற்றப்படும். அதன் பிற்பாடு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று அம்பிகைக்கு இந்த தேசத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் குடும்பமாக வந்து பொங்குவார்கள். தங்களுடைய நேர்த்தி கடன்களை சிறப்பாக நிறைவேற்றி அம்பிகையுடைய இட்ட சித்திகளை பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். அவர்கள் நேர்த்தியாக அம்பிகைக்கு காணிக்கையாக கோழிகளும் ஆடுகளையும் வாரி வழங்குவது வழமை. தேசத்திலிருந்து வந்து அம்பிகையினுடைய பொங்கலை பொங்கல் நிகழ்வுகளை பங்கு பெற்றி சிறப்பாக பெருவாழ்வு வாழ்வார்கள் வாழ்கின்ற அங்கே
Come on!
ஆனால்